அநேகமானவர்கள் சட்டத்துறையை பின்பற்றுவது குறைவு. நான் இப்போது வாதத்தினை நீதிமன்றத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். அதாவது அங்கு பார்க்கும்போது நீதவானோ ஏனைய சட்டத்தரணிகளோ சகோதர இனத்தவர்களாகவே உள்ளனர். இதே நிலைமைதான் நான் கொழும்பில் கல்வி கட்டி கொண்டிருக்கும் போது பார்த்தேன். உதாரணமாக எங்களது பஜ்ஜில் எஜ்ஜில் 33 பேர் சட்டத்துறையை பின்பற்றினோம். அதில் 2 தமிழர்கள் மட்டும், மற்றும் அனைவரும் முஸ்லிமார்கள் சகோதர இனத்தவர்கள். அதுவும் கூடுதலாக பின்னியா அக்கறை பெற்று இப்படிப்பட்ட இடத்திலிருந்து தான் கூடுதலாக பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் உங்கள் கல்வியினை முன்னெடுக்கும் போது எதிர்காலத்தில் சட்டத்துறையில் பிரவேசிக்க வேண்டும் என்பதே எனது அவா. அதற்காக எனது உதவிகளை நான் வழங்க தயாராகவே உள்ளேன். அதாவது எமது வலயக்கல்வி பணிப்பாளர், எமது பிரதேசத்தைச் சேர்ந்தவர், அவரிடம் நான் ஏற்கனவே பல தடவையிலும் கூறியிருக்கிறேன். எமது பிள்ளைகள் சட்டத்துறை சம்பந்தமாக ஏதாவது தேவைகள் இருப்பின் நான் உங்களுக்கு உதவ கூடிய முயற்சி உள்ளவனாகவே இருப்பேன். அந்த வகையில் அனைத்து மாணவர்களும் எதிர்காலத்தில் நற்பிரஜைகளாக உருவாக வேண்டும் என்பதே எனது அவா. அதற்கு உங்களது பெற்றோரின் பங்களிப்பும் மிக இன்றியமையாதது. இதே போல நீங்களும் முயற்சிக்க வேண்டும். எமது பிரதேசத்திலிருந்து நீங்கள் சட்டத்துறையில் கூடுதலாக பிரதேசித்து வரும்போது எமது சமூகத்திலும் கூடுதலான அளவு சட்டத்திறனிகள் உருவாகுவார்கள். அதன் பொருட்டு எமது தேவைகள் மிகவும் கூடிய விரைவில் நிறைவேற்றிக் கொள்ளப்படும். அந்த வகையில் எல்லோரும் எதிர்காலத்தில் சிறந்த பிரஜைகளாக உருவாக வேண்டும் என கூறிக்கொண்டு இந்நிகழ்வில் என்னை அதிதியாக அழைத்த இந்நிறுவனத்துக்கு